வந்தனம் செனியோரன் செனியோரேட்டா, இது ஜாரா கேமிங். அங்கே பார்த்தீங்களா, வெளிச்சம் பரவி வருகிறது. என்னன்னா இப்போ தான் விடிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சா, இது மாலை மங்கும் நேரம் அப்படின்னு மணி 7 ஆக போகுது. அந்த கேப்பில் ஒரு மயக்கத்துக்கு பின்னாடி ஒரே ஒரு இது சூரிய ஒளி கேப் பார்க்குறோம். அதுக்கடுத்து இருட்டி வரும் கொஞ்சம் நேரத்தில், கலப்படாதீங்க. நான் 7 மணிக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் நேரத்தில் இந்த வெயிலில் காராமல் போயிடும், கலப்படாதீங்க. ஓகே பாய்ஸ், இன்றைக்கி வந்து என்ன கதைனா, நம்ம பிக்கும் வச்சுட்டோம் கோழியும் வச்சிட்டோம். நான் ஆனால் இது வச்சதுக்கப்புறம் மெயின்டைனே ஒழுங்காக பண்ணல, அதனால் இன்றைக்கி மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொஞ்சம் பண்ணிட்டு அப்படியே வேட்டை கொஞ்சம் பண்ணலாம் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இதை எடுப்போம், அட்டாக் பண்ண வராங்களா யாராவது? நோ அட்டாக்கர்ஸ். பார்த்திங்களா, எனக்கு க்ளீன் இஷ்டத்துக்குன்னு போட்டு வைக்கிறாங்க, நானும் ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் பிரச்சனை இல்லைன்ட்டு. சிக்கன்ஸ் நிறையா வந்துச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ குட்டி குட்டி குஞ்சுங்களாக வச்சுருக்கேன். கேமில் மட்டும்தான் குட்டி குட்டி குஞ்சு, இஃப் யூ நோ வாட் ஐ மீன். சார், இதை தான் பண்ணக்கூடாதுன்னு பகரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இதை தான் மக்களுக்கு விரும்ப மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் இவ்வளோ பெரிய நகைச்சுவை தெரியுமா ஒரு காலத்தில்? எங்கடா சாப்பாடு மூட்டை வச்சுருந்தேன், சரி பண்ணி எல்லாத்தையும் உனக்கே போட்டேண்ணா. அது வேறு மேலே ஏறி என்ன டர்ரு காட்டுது. ஆனால் நீங்களும் சாப்பாடு பஞ்சத்தில் தான் இருக்கீங்க. ஓ காட், நான் போய் வாங்கிட்டுறேன். ஏ பெப்பே, ஐ எம் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் யூ, ஷாப் க்ளோஸ் பண்ணாத, வெயிட் பண்ண கொஞ்சம். ஆர் மேபி இருட்டுது, நான் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கலாமா? ஆமாம், அரை நேரம் தான் இருக்குது, அதில் என்ன போய்கிட்டு நான் முடிச்சுட்டு நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். ஓகே கைஸ், நான் தூங்க போகிறேன். என்னடா இப்போ தான் ஆரம்பிச்சதுக்குள்ளே படுத்துட்டேன் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது எனக்கு கேட்குதுங்க. எனக்கும் அதே கேள்வி இருக்குது. ஏய், தப்பு பண்ணிட்டேன் பார்த்தியா, 9 மணிக்கு கடை க்ளோஸு, நான் 8 மணின்ற நினப்பில் இருந்துகிட்ருக்கேன். மார்னிங் 8:00 ஓப்பனு, நைட்டு 9:00 க்ளோஸு. இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன், வாங்கிட்டு வரவும் கரெக்டாக தூங்கிடலாம். நான் தூக்கம் 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 எப்போ பார்த்தாலும் தூக்கம்னு உன் மனசு இருக்குது, நீங்கள் கேட்க விரும்ப நினைக்கிறது என் காதில் விழுது. மானே இருட்டில் ஒன்று சொல்ல முடியுமா? இருந்தாலும் ஐ வில் கிவ் இட் எ ஷாட். மான், வாய்ப்பில்லை, அது சுட்டாலும் என்னால் லோடு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆதலால் விட்டுட்டு செல்கிறேன். இப்படி கை கட்டினதை விட்டுட்டு போறியேடா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழக்க வழக்கலாம் ப்ரோ, நண்பா அதோடு இருக்கணும், வாடா போடான்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பதில் சொல்லுவேன். ஹெப்பே, கடையில் பொருள் வாங்க சீக்கிரம் ஓடி வந்திருக்கேன், கொஞ்சம் லேட்டானா நீ காலி பண்ணிடுவேன், யார்கிட்ட சொல்லி இப்போயே க்ளோஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன். ஆனால் நான் பாஞ்சி வாங்கிட்டேன் விடே, இன்னும் டைம் இருக்குது. இருங்க, இது ஓப்பன் இருக்கா, அது க்ளோஸ்னு ஆகிறத நீங்கள் பாருங்கள். 3, 2, 1, பூம். உள்ள ஆள் இருக்கா? இருக்கு. பெப்பே, அது கேட்ச் லேட்டா, க்ளோஸ் ஆன நேரத்தில் நான் உள்ளே வந்திருந்து ஊர் தப்பாக பேசுறதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. ஹவ் சம் ஜென்டில் மேன். குட் மார்னிங் பாய்ஸ், நான் நைட்டு வந்தேன், பொருள்லாம் வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டு தான் அப்படியே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இந்த இடத்துலையே. என்கிட்ட நிறையா இது புரியிற முட்டை இருக்குது, நான் வாங்கினது 2 கோழி ஒரே ஒரு சேவல், அந்த ஒரு சேவல் எவ்வளோ இது பொரியற முட்டை போட்டு தாக்கியிருக்கு பாருங்கள். பண்ணி நல்லா பெருத்து வந்துருக்கீங்க, இன்னும் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நான் உங்களை அடிக்கிறதா இல்லை, ஒரு சேவலை நம்பி வளர்த்து இத்தனை சின்ன சின்ன குஞ்சு வச்சுருக்கப்போ ஒரு ஆண் பண்ணி பெண் பண்ணியை நம்பி நான் ஒரு பண்ணையவே ஆரம்பிக்கிறேன். நான் உங்களை ஃபுல்லாக வளர்க்க போகிறேன், அடிக்கவே போகிறதில்ல. நீங்கள் குட்டி போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த குட்டி தான் இஷ்டத்துக்கு அடிச்சுக்க போகிறேன். இட்ஸ் ஆல் கோயிங் டு பி அ இன்செஸ்ட் ஃபார்ம், ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். பட் ஆக்சுவலி அனிமல்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கும், ஜென்ரலாகவே அதுங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வராது போல் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்கிறாங்க. சயின்ஸ்னால் நேஷ்னல் ஜியாகிரஃபி, நைட்லாம் பார்க்குறதில்ல யதார்த்தமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஓகே கைஸ், இன்றைக்கி வேலைக்கு பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அது என்னென்ன காட்டுறேன், வாய்ப்பு இல்லை. சே, எனக்கு எப்பவுமே இந்த இடத்துல வரும்போது நைட் வரும்போது வெளிச்சம் தெரியாதனப்போ இந்த இடத்துல பார்த்தா எந்த சைடில் பார்த்துன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு ஃபென்ஸை போட்டு கவர் பண்ணி உள்ளே ஏறுறதுக்கு வசதியாக வச்சுக்கலான்னு பார்த்தா என் ஃபென்ஸ் இங்கே போடுறதுக்கே ஆப்ஷன் கொடுக்கல. வாட் இஸ் திஸ் கேம், யூ ஹாவ் டு அப்டேட். பறந்து வரான் வேட்டக்கார, மாமரத்தில் கூட்டுக்காரன், நிற்காமல் ஓடு 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 ஓடுச்சே, தெரியாமல் சொல்லிட்டேன், உடவே செஞ்சிச்சு. கமான் கார், லெட்ஸ் கோ ஃபார் த ஹண்ட். இன்றைக்கி ஒன் ஆஃப் த பிளான் இஸ் அ வேஸ்ட், கேம் நீட் டு அப்டேட் மோர். ஹலோ, ஆமானே மானே கண்ணலானி, இங்கே ஓடுனி, இது ஆல்ரெடி பாடின பாட்டு, பரவாயில்ல திருப்பி பாடுவேன், நோ வரிஸ். ஹேய், நான் ஹண்டிங் ஸ்பாட், அது அங்கே போயிடலாம்ல, சிம்பிள்.
அதை விட்டுட்டு பொறுமையாக தேடிட்டுருக்கேன். இங்கே ஃபார் ஷுவர் எனக்கு பண்ணைக்கு ஓவர் ஸ்பேஸ் ஆகிடுச்சு. இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆகணும். அப்புறம் உள்ளே ஒரு புட்டை வர புரிஞ்சுக்கிறது. கமான் பேஸ்கெட் அதை இறக்கி விடு. வெரி குட். இப்படி தான் கிளியர் பண்ணிட்டுருக்கங்க. நான் ஒன்றும் அந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து எடுக்க போராடலை. டைரெக்டாக பேஸ்கெட்டை ஒரு தூக்கு தூக்குறான், அது பாட்டு வெளில வந்துட போகுது. ஓகே, இங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஐய் இப்போ ஒன்று புரியுதா? இங்கே ஒரு எங்கடா ஹார்ட் ரிஷ்டத்துக்குன்னு போடுற சேவல் கண்ட்ரோல் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்பேண்ட் இன்னும் பண்ணலை, கேட்க மாட்டேங்குது. சச்சா ஐய், நீங்கள் ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சீக்கிரமாக போட. பேசுகிறீங்கன்னு தெரியுது, ஆனால் அந்த மொழிக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. நீங்கள் சென்டிமெண்டலாக என்ன அட்டாக் பண்ணால் மட்டும் புரியுது, இது புரியல. ஆஹா, மான் அங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு லாங் ஷாட் அடிக்கிறேன்னா அடித்தா நான் தான் ஸ்னைப்பர். நான் ஸ்னைப்பர் இல்லைன்றத ஒத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். வாங்க, கமான் ஜாயின் மீ. இந்த சைஸ் ஆனால் இல்லை, சரி இப்படி வைப்போம். ஒன்று, ரெண்டு, மூன்று, அப்படியே ஒரு கட்டு. ஓ, இஷ்டத்துக்குன்னு பார்த்தா பரவாயில்ல. போனால் என்ன பண்ணிட போகிறானுங்க? நான் போட வேண்டிய இப்படி தான். எவங்கள என்ன கேட்க போகிறீங்க? ஆ, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் திருப்பி. இட்ஸ் மை ஃபார்ம் டே, நோ ஒன் கெட்ஸ் டு க்வெஷ்சன் மீ. கரெக்டாக ஜாயினர் ப்ளீஸ். வாய்ப்பில்லை ராஜா, நீ இஷ்டத்துக்கு இப்படி போட்டால் இப்படி ஃபார்ம் ஆகும். இப்படி தான் வேஸ்ட் ஆகுவேன். இப்போது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? வுட்டு வேணும். வுட்டுக்கு எங்கே போகணும்? காட்டு அழிக்கணும். காடு எங்கே இருக்குது? என் வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது. அந்த காட்டில் நான் கை வைப்பேனா? நோ, நெவர். வீட்டுக்கு சைடில் இருக்க காட்டை தான் அடிக்க போகிறேன். கோழி பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இன்னொரு ஐடியா வச்சுருக்காது. என்னன்னு சொல்கிறேன், சின்ன ஐடியா தான், ஆனால் சம ஐடியா. இட்ஸ் அன் ஐடியான்னு சொல்கிறத விட இட்ஸ் எ பிக் ஸ்டெப். இது சொல்ல முறேன்ட்ட பார்த்தீங்களா, இன்ஜினியரிங்கில் பிக்கஸ்ட் ஃபீட் அதை காட்டுறணும்னு வச்சுருக்கேன். மரத்தை வெட்டும்போது மரம் அப்படியே நின்று நாலு லாக் அப்படி ஸ்டெடியாக நிற்குது. இதை இன்ஜினியரிங்கில் பிக்கஸ்ட் ஃபீட்டாக நம்ம இன்னும் ஆர்கிடெக்சர் 105 இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் பார்க்க முடியும். இங்கிலாந்து யூனிவர்சிட்டி பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்வர்டு இங்கிலாந்து பிரான்ச். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. மழை பெய்யுதுங்க. நான் மரவட்டை வந்தாலே எப்பவுமே மழை பெய்யுது, ஏன்றது எனக்கு புரியலை. கேம் இஸ் ப்ரோக்ராம்டு லைக் தட் போல். இங்கே கார்த்திக்னு ஒரு கேரக்டர் வரும், அவன் மரவட்ட முயற்சி பண்ணுவான். அந்நேரம் ஐ, நான் டைலாக் பேசிட்டு நடா உள்ளே வந்து என் கோழியை கடத்த பார்க்குறியா? கோழி நான் காப்பாற்றுறேன், கூட நீங்கள் இது தள்ளி விட்டு வர போகிறான். என்னதரா தள்ளி விட்ட? ஓ, என் பெட்ரோல் கன் கடத்துகிற முயற்சியில் நின்றுருக்க நீ. நல்ல வேலை. இந்த பார்த்தீங்களா, இங்கே எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துருச்சு. என்ன நடக்குது என்ன நடக்குது, எல்லாம் வேடிக்கை போகிறேன்ட்டு. நான் சுட்டதுக்கு பயந்துருச்சா இல்லை மான வேடிக்கை பார்க்க வந்துச்சான்னு தெரில. மான வேடிக்கை பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள், கறியாக்கியிருக்கேன், உங்களையும் குடி சீக்கிரத்தில் ஆக்குவேன். ஆக்காபடி நடந்துக்கணும்னா சீக்கிரமாக மூட்டை போட்டு சீக்கிரமாக புரியணும். புரிஞ்சுதா? ஏன் இப்போ எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது? முன்னாலாம் அட்டாக் பண்ண வரும். ஆ, வரும்னு சொல்கிறோம், பின்னாடி அடிச்சிக்கிட்டு இருந்தது கவனிக்காமல் வந்துருக்கேன். எஸ்கேப் ஐட்டம்ல பை த வே பேக் டு பிஸ்னஸ். முடிஞ்ச வர கட்டை எடுத்துக்கிட்டு பேக் டு சாவிங். ஊஹா, இப்போ வந்து நான் அதிகபட்சம் கண்டிப்பாக ஸ்டாக் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருவேன். என்ன எல்லாம் தனியாக நினைக்கிறீங்க? வேர் யூ டூ டேட்டிங்? ஓ சாரி, ஐ ஆம் டிஸ்டர்பிங், ஐ வில் பி அவுட் ஆஃப் யுவர் ஹேர். ஆக்சுவலி ஹானஸ்டாக சொல்லணுன்னா, இந்த கேம் விளையாட ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு இப்போது விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்குது, ஆனால் வீடியோ மேக் பண்ணுறது கண்டென்ட் கரெக்டாக மாட்ட மாட்டேங்குது. நான் இப்போ ஜென்ரலாக ஒரு இது கட்டுறேன்னா நான் பாட்டு ஃப்ரீயாக கட்டிகிட்ருப்பேன்னா உங்களுக்கு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு கருத்தாவது இருக்கணும். அந்த கருத்து தேடுறதுக்குன்னே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா இருந்து இந்த ஐடியா அடுத்த வீடியோ பண்ணுங்க அப்படி இது சொல்கிறீங்கன்னா அது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நான் அப்படியே கொஞ்சம் ஃபார்ம் டெவலப் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோரிங் டைமு, அதுக்கு முன்னாடி வீடியோ பிக்கு ஹவுஸு, அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்டென்ட் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறேன். லேக் ஆகிறத நீங்கள் சொல்லுங்கள், அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஏய், குட்டி போட்டிருக்குப்பா, அது பாட்டு வெளில வந்துருச்சு பாருங்க கேஷுவலாக. ஏய் உள்ளோடு. குட்டி மம்மிக்கிட்ட போக போகாது, மம்மி எஸ்கேப் ஆக பார்க்குது. ஆஹா, அப்போ எத்தனை போட்டுச்சுன்னு தெரியலையே. ரெண்டு பின்னாடியே சுற்றுது, அது ஓகே. டேய் டேடி, நீ தான் தூக்கி விட்டுருப்ப எனக்கு தெரியும்.
கேடி பாய். என்னோட குழந்தைகளா இந்த பண்ணையில இருக்காதீங்க, தப்பிச்சு ஓடிடு. ஓ, தப்பிச்சு ஓடுங்க. லிஃப்ட் கொடுத்துட்டு பார்த்தா அவர்கிட்ட கேப்ல தான் அப்படி இருக்கு போல. செக் பண்ணிடுவோமா? ஹை குட்டீஸ், சா, அது எப்படி குட்டி போடுச்சுன்னு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. கமான் குட்டி, என்ன வேகம் வருதா? இல்லை, அப்போ டேடி லிஃப்ட்டு தான். கடையில் வாங்குற பண்ணியே ஒரு சைஸில் வரும், இது போடுற குட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக இருக்குது. குட்டியாக க்யூட்டாகவும் இருக்குது. இது அந்த மைண்ட் கிராஃப்டெல்லாம் ஒரு குட்டி சைஸில் வருமே க்ரீப்பரா, அது வேகமாக ஓடும், அது மாதிரி வேகமாக ஓடுது பாருங்களேன். கமான், அங்கே இல்லை, இங்கிட்டு வா. இதை பாரு எவ்வளோ வேகமாக வருது, க்யூட்டாக இருக்குது. ஆனாலும் அசிங்கம் பண்ணிடுச்சு அதுக்குள்ளே. ஏழை இப்போ தான் க்யூட்டுன்றேன், ஃபீல்டை டீசெண்டாக வச்சுக்கணும் இல்லை. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட் மேன். சே, குட்டியாக இருந்தாலும் ஒரு டீசன்சி தெரில. ஓகே, ஐ எம் பேக் டு த லாகிங். இட்ஸ் கெட்டிங் டாக். உங்களுக்காக 3 டேஸாக உக்காந்து தூங்காமல் வேலை பார்த்துன்னு சொல்ல போகிறேன். பட் நான் தூங்கணுன்றது உங்களுக்கு தெரியும், பட் தூங்கலைன்றது மாதிரியே நான் பேசுகிறத எடுத்துக்கோங்க. ஓகே, லெட் மீ க்ளோஸ் டு த ஸ்லீப். லைட் ஆஃப் ஆனால் மறுபடியும் தூங்கிட்டேன். காலையில் யாரும் பாரு, லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எஸ், ஓகே பாய்ஸ், நைட்லாம் மரம் அரைச்சி கொஞ்சம் அந்த ஃபீல்டுக்கு கரெக்ஷன் பண்ணி இப்போ ரெடி ஆகிட்டேன். இப்போ உள்ள டக் டக் டக்குன்னு பார்த்தீங்களா, என்னோடய பேக்கப்புக்காக இவ்வளோ அடிக்க வச்சுருக்கேன் அழகாக. அடுத்த ஃப்யூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இது கொஞ்சம் இருக்கும்னு நம்புகிறேன். போன வாட்டமே பல்பு கொடுத்துடாத, மிச்சம் இருங்க ப்ளீஸ். இந்த ஓட்டவளையும் எடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை, ரொம்ப ஓட்டையாக இருக்குது. ரொம்ப ஓட்டையாக இல்லை, நாட் டூ ஹோல்ட் டு பி அ ஹோம், டூ ஹோல்ட் டு பி அ விண்டோ. இப்போதான் உனக்கு கவனிக்கிறேன், நான் பின்னாடி ஆல்ரெடி மரத்தெல்லாம் பலதை வெட்டி வச்சுருக்கேன், எடுக்காமல் விட்டுருக்கேன். இது எனக்கு இப்போ தான் கவனத்துக்கே வருது, பட் அது வெட்டினா ஞாபகம் எனக்கு இல்லை இன்னும். தரா, நியூ பிளேஸ் இஸ் ரெடி. அதுக்கு ஓப்பனிங் செரிமனி இப்போ நடத்த வேண்டிதான். இந்த இருக்க ஒரு பிளாங்க மட்டும் உள்ள பத்திரமா வச்சுட்டு வரேன். ஓப்பனிங் செரிமனி இஸ் கோயிங் டு பி கண்டக்டட் பை யுவர் ஒன் அண்ட் ஒன்லி கார்த்திக்குங்க. ஓப்பனிங் செரிமனியில் ரணகலமாக அடிச்சு தாங்க நான் இருக்குவேன். இப்போ ஓப்பன் ஸ்பேஸ், யூ கேன் ஆல் யூஸ் திஸ் பிளேஸ் ஆல்சோ. எவ்ரிபடி ஷேர் இட். இதுக்காரலே எஸ்கேப் ஆகிறது மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏய், அவ்வளோதான் பெருசாகிட்டேனே, அப்போது இதையும் பண்ணிடுவேனே. உங்களுக்கு ஒரு கோஆப் கூப் ஏதோ சொல்லுவாங்க, குடிசை, உங்கள் தலைக்கு மேலே ஒரு குடிசை. அந்த இது நான் கோழி கூடுன்னு அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவேன். இவங்க சின்னதாக ட்ரை பண்ணி கூப் அப்படின்னு வச்சுருக்காங்க. எனிஹூ, ப்ரீமியம் கூப் 20, ரெக்கமெண்ட் ஃபார் கீப்பிங் நோ மோர் தென், ரெக்கமெண்ட் ஃபார் கீப்பிங் நோ மோர் தென். மெட்டல் தேவைப்படுது, மெட்டல் நான் கடலை போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். போக முடியே, இப்போ கிளம்பிடுவேன்ல. எக்ஸ்பென்சிவ் கூப் 30. ஆஹா, 50 அடங்கப்பா. டேய், என்னடா இதுக்குள்ளே நானே குடிசை தங்கிடலாம் போல. ஏய், ஐ ஹவ் டிசைடட். பட் இது இந்த வீடியோக்குல்ல, இதே ஒரு கண்டென்ட்டாக போடுறோம் பாருங்கள். வாவ், பிரம்மாண்டமாக இருக்குப்பா. மாடல் பார்க்கு பான் இருக்கு. அங்கே ரைட்டில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச்சோடு இருக்குது. இட்ஸ் மோஸ்ட் பாசிபிள் எனக்கும் சேர்த்து தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போதைக்கு இதுக்குள்ளே குடிசையில் தங்கிக்கோங்க. ஐ வில் எக்ஸ்பேண்ட் வெரி சூன் மேன், வெரி வெரி சூன். லக்கியாக ஒரு விஷயம் இந்த கேமில் இதுவரை எனக்கு நடக்காமல் இருக்குது. என்னன்னு தெரியுமா, என் பண்ணையில் ஒரு பாடி கூட இதுவரை விளையலை. அந்த மானை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க, அந்த மானை தவிர்த்து ஒரு பாடியும் விளையலை. ஆல் த திங்ஸ் ஐ ஹவ் பாட் அண்ட் க்ரோவிங் ஆர் சவுண்ட் அண்ட் அலைவ் சின்ஸ் டே ஒன். இட்ஸ் அ கிரேட் ஃபீச், யூனோ. வா 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 வா, ஆஹா, கோழி தான் டேஞ்சரஸாக சாப்பிடுது. ஓ காட், வாங்கி ஆகும். நான் பண்ணியே தான் குத்தன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நான் சேல்ஸே தும்மா நினைக்கிறேன் கையில். ஏங்க, நான் வியாபாரமே பார்க்கலாங்க, ஃபுல்லாக இப்படி தான். கடைசியாக பண்ண வியாபாரம் எதுன்னு மறந்துடுச்சு. வேட்டையாடினப்போ அந்தது ஆஃபர் சேலில் போட்டவன் நான் இருக்கா. அதுக்கப்புறம் நான் ஒரு வியாபாரம் பார்க்கல, வெறுங்கை வீசிட்டு போகிறேன். கொஞ்சம் சிக்கன் இருக்காது, சி, கொஞ்சம் வைல்டு மீட் இருக்காது, விற்கிறதுக்கு எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். போன வருஷனில் கரெக்டாக எங்கே பியருக்கு மாட்டும் தெரியும், அந்த கரடியை பிடிச்சோமா அடித்தோமா விற்றோமான்ருப்பேன். இங்கே அது எங்கே மாட்டதுன்னே தெரில இன்னும். ஐ வில் பி பேக் ஹோம் சூன். ஏ, யாராவது தெரியாதவங்க வந்தாங்கன்னா கதவை திறக்காதீங்க. அடுத்த வீடியோ கைடியா கண்டுபிடிச்சிட்டேன். நம்மக்கிட்ட கிரேனரின்னு ஒரு இது இருக்குது, அதில் வந்து சாப்பாடு தானாக ரெடி ஆகும்னு போட்டிருக்காங்க.
இந்த இதில் நான் இப்போ கொஞ்சம் சாப்பாடு வாங்கி ரிட்டன் போடவும் உங்களுக்கு வீடியோ கட் ஆகும். அடுத்த வீடியோவில் அந்த கிரேனரி கட்டுறது தான் கான்செப்டே. ஓகே பாய்ஸ், நான் அதை வாங்கி போடுறது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே நான் சொல்லிட்டேன்ல கண்டென்ட்டுன்ட்டு, அதையே பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாய் பேபே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரான்ஸ் சிமுலேட்டர் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் விடுங்க. அடுத்து என்ன கான்செப்ட் பண்ணுற ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு அற்புதமான வீடியோ உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேன், யூ ஆல் மேக் மை டே. Pasión.